சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, சக்தி விநாயகர் சவுந்தரநாய சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி, திருமூல நாயனார் எழுதிய திருமந்திரத்தில் ஆறாம் தந்திரம் அருளுடைமையின் ஞானம் வருதல், அந்த தலைப்பில் ஏழாவது மந்திரம் காயத்தேரேறி மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. உடம்பு என்னும் நிலையில்லாத தேரில் ஏறி, உடம்பு என்னும் நிலையில்லாத தேரில் ஏறி, அந்த மீனாவுங்களை கூப்பிடுங்க. உடம்பு என்னும் நிலையில்லாத தேரின் மேல் ஏறி மனமாகிய பாகன், அந்த பின்னால விநாயகர் போக முடியுமா? இல்லை, நாங்க பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், அவங்க படி எங்க இதா இருக்கும். பின்னால விநாயகர் வருது பாருங்க, முடியுமான்னு பாருங்க. என்ன எழுதுனீங்க? உடம்பு என்னும் நிலையாத நிலையில்லாத தேரின் மேல் ஏறி மனமாகிய பாகன் தன் கைவன்மையை பொருந்தி மனதை கண்ட இடங்களில் செலுத்துகிறது. உயிர் வழியறியாமல் மயங்குகிறது. அடுத்த பத்தி பின்னர் உயிர் சிறிது உணர்வு பெற்று பெறுகிறது. சிவன் மேல் அன்பு செலுத்துகிறது. அன்பாகிய தேரில் ஏறுகிறது. சிவன் அருளை பெறுகிறது. சூப்பரான மந்திரம். அடுத்த பத்தி, அவ்வாறு அருளை பெற்ற பிறகு திருக்கூட்டம் என்ற தேரில் ஏறுகிறது. அழகான மந்திரம் சார். உயிர் சிவனை அடைந்து சிவமாகிறது. குறிப்புரை: உடம்பு தேராக சொல்லப்பட்டது, உடம்பினுடைய இயல்பை மாயத்தேர் என்ற வார்த்தையினால சொன்னார். மாயப்பிறப்பு மாயத்தேர். அவ்வளவு இலக்கணமாக சொல்லுவாங்க. அதுக்குற ஒண்ணுமே நமக்கு எட்டாத விஷயமா இருக்கு. எட்டாவதுன்னா முடிவுரை: சிவனருளை பெற்று சிவமாவதற்கு அன்பு சாதனம். அதான் முடிவுரை. பஞ்சாக்கர தீபம் பஞ்சாக்கர தீபத்தில் அதே பகுதியை பார்க்கணும். நாம பிஸ்கட் எதுவும் வாங்கி கொடுக்கனால கொடுங்க, அதனால ஒன்றும் இல்லை, பணம் வந்தால் போட்டு. காயம் உடம்பு ஊறுவதற்கு இடமான தேர் என்று சொல்லப்பட்டது. மனம்தான் பாகனாகி சாரதி. உடம்ப ஓட்ட தேர்ப்பாகன் உயிர் கிடையாது. எது? மனம். மனம் தேர்ப்பாகனாக சொல்லப்பட்டது. கைகூட்ட, கைகூட்டங்கிறதுக்கு எப்படி பொருள் எடுக்கணும்? வினைக்கு தகுந்தபடி உடம்பை சேர்த்து வைக்கிறார். அடுத்தது மாயத்து ஏறி ஏறி, மாயத்து ஏறி ஏறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாயத்தால் உண்டாகுகின்ற பித்து ஏறி அல்லது மயக்கம் ஏறி. அவை, அவைன்னு ஒரு சொல் இருக்கும். அவைனா இயம நியமம் தெரியாதுன்னு அர்த்தம். எங்க இருக்கு அவை? காயத்தேரேறி மனப்பாக கைமுட்ட மாயத்தேறி மயங்கும் அவை. அவை உணர், அவை உணர். அவைங்கிறது என்ன அர்த்தம்? இயம நியமம் அறியாதுன்னு அர்த்தம். மயங்குகின்ற உயிர்கள். அடுத்தது உணர்வுங்கிறது தனியா எடுக்கணும். உணர் நேயத்தேரேறி. உணர் எங்க இருக்கு? அதை கீழே இறக்கணும். உணர் நேயத்தேரேறி.
உணர்வுங்கிற அன்புங்கிற தேரில் ஏறணும். உணர்வுங்கிறது பதிஞானம். பதிஞானத்தை தேர்ன்னு சொன்னது எதுக்காகன்னா, அந்த பதிஞானங்கிற தேரில் ஏறி தான் சிவலோகத்துக்கு போகணும். அதனால இங்கே பாருங்க, நான் வந்து ஏம நியமம்னு சொன்னனல்ல, அது மந்திரத்திலே இல்லை. ஆனால் பாருங்க கீழே பாருங்க, நேயம் என்பது நியமம் என்று சொல்லுபவர்களும் உண்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது நிமலன், பன்னிசை கர்நாடக சங்கீதம் நல்லா பயிற்சி பயன்படுத்தினா எங்கேயோ இதையே தொழிலாக மாற்றிடலாம் குழந்தைகள். ஏன்னா வருங்காலத்தில் இந்த தலைமுறையே இருக்காது. எல்லாம் அந்த வயசு கிணது எல்லாம் நட்டுக்கு போட்டு போனதுகள் தான் பாடிட்டுருக்கோம். இவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கும். நிமலன் அனாதியே மலமற்ற பரமசிவன், ஆயம் என்றால் கூட்டம், திருக்கூட்டம். அதனால தான் கூட்டமாக இருக்கிற பசுவை மேய்க்கிறவன் ஆயனாகிறான். இது சைவ சமய வார்த்தை. நம்ம விட்டாச்சு, கிறிஸ்தவர்கள் பேராயருங்கிறாங்க. நம்ம முக்கியமான வார்த்தையெல்லாம் நம்ம விட்டாச்சு. யார் பிடிச்சிக்கிட்டா? அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆயம்னா கூட்டம். அவங்க பாதிரியார பங்கு தந்தைம்பாங்க. சாமியை தந்தைன்னு, குருவை தந்தைன்னு சொல்லணுங்கிறது நம்ம மரபு. நம்மால் விட்டுட்டான். யார் பிடிச்சி வச்சிருக்கிறார் பங்குன்னா? ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அவர் தந்தைங்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களாவது பயன்படுத்தணும், அவங்களாவது நல்லா இருக்கட்டும். நம்மால் தான் அப்படி போயிட்டானுவா? ஆம், ஆயம் என்பதற்கு சமாதி என்ற நெட்டை என்று சொல்லலாம். அவன் என்றது ஆன்மாவை குறித்தது. அவன் ஆன்மா. இன்னைக்கு வகுப்பு சீரியஸாகவும் ஜாலியாக இருந்தது, வேற வழி கிடையாது. இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அவன் சிலபஸ் ஆகி பாடம் ஜாலியாகவும் இருந்தது. நேரம் போனதே தெரியல, நேரம் போனது. அவன்கிறது ஆன்மாவை குறிக்கும். இவனாதல்னா சிவமாதல்னு அர்த்தம். அதாவது ஜீவன் யதாதல் சிவமாதல். அற்புதமான விளக்கம், அற்புதமான மந்திரம். மந்திரத்தை படிங்க. காயத்தேரேறி மனப்பாகன் கைகூட்ட வினையோட சேர்த்து உடம்பு வந்தாச்சு. மாயத்தேரேறி மனசு செயல்படுறதுனால மயக்கம்ங்கிற தேரேறி. மயங்கும் அவை, மயங்கும் அவைங்கிறதுக்கு தனியாக பொருள் சொல்லியிருக்கிறோம். இயம நியமங்களை எல்லாம் மயங்கி, இயம நியமங்களை எல்லாம் விட்டுடுறான். அதுக்கு பிறகு உணர்வு தேரேறி நிமலன் அரும்பெற்றால் ஆயத்தேரேறி அவன் இவன் ஆமேசா என்னழகான மந்திரம். திருக்கூட்டத்தில் சேர்ந்து சிவமாம் தன்மை பெறலாம். எட்டாம் நூற்பாவில் ஆரம்பித்து பன்னெண்டாம் நூற்பாவில் முடியுதுன்னா, நீங்கள் எட்டாம் நூற்பாவை ரெண்டாம் நூற்பா வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னே வச்சுக்கிடுவோம். அனுபவமாக சொல்லணுமல்ல, அதை நீங்கள் இன்னொருத்தருடைய செய்தியாக பேச போகிறீங்களா? இன்னொரு உங்களுடைய உயிரை, உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்க போகிறீங்களா? அறிவை வளர்க்க போகிறீங்களா? முதல்ல உங்களுக்கே இது அனுபவம் ஆகிறதுக்கு 25 வருஷம் ஆகும். சைவ சித்தாந்தம் தெரிஞ்ச உடனே சொல்ல முடியாதுங்க. ஒருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகும். அதுக்குப்புறம் தான் என்ன செய்ய முடியும், சொல்லவே முடியும். நிறைய பேர் கற்பனையில் சைவ உலகத்தில் சுற்றிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இது மைக் வழியாவது 4 பேருக்கு ஒரு தெளிவு வரட்டு, ஒரு 4 பேராவது நாட்டில் திருந்தட்டுன்னு சொல்லிட்டேன். அடுத்த மந்திரம் எடுங்க. அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? அதற்கு பொருள் எழுதுங்க. அவ்வுலகத்தே என்று தொடங்குகிற மந்திரம் அதானே. அவ்வுலகத்தே எப்படிதான் பேஜ் மாறுதுன்னே தெரியல எனக்கு. நான் எடுத்து வச்சா அது ஒண்ணு பொருள் எழுதுங்க. சரியை கிரிய யோகம் என்னும் இவற்றின் பயனாக சிவலோக வாசிகளாய்
அங்கு அடைந்ததன் அங்கு அடைந்தவர் ஞானத்தை பெற விரும்பி அந்த உடம்போடே இருந்து தவம் செய்வார்கள். அத்தவத்தின் பயனாக ஞானத்தை பெற்று சிவன் அடியையும் சேர்வர். சிவன் அருளை பெறுவர். ஒரு சித்தியார் மந்திரம் படிக்கிறேன், 8வது நூற்பா 25வது மந்திரம். திருமூலர் இதில் சொன்னது அங்கே அப்படியே இருக்கு, படிக்கிறேன் பாருங்க. மந்திர நம்பர் மட்டும் எழுதிடுங்க. ஈசன் யோக கிரியா சரியையில் நின்றோர் சைவம் முழுவதும் நீங்க திரும்ப திரும்ப சரிய கிரிய யோகம் ஞானம் சொல்லிட்டு இருந்தாதான் நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அதையான் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னு கேட்பாங்க, சொல்றவன் சொல்லிட்டு போறான். நீங்களே முதல்ல என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்கிறதுக்கே அதுதான் அடையாளம். நீங்களே மார்க்கத்தை விடாம இருக்கிறீங்கிறதுக்கு தான் அந்த சரிய கிரிய யோகம் ஞானம் சொல்லிக்கிட்டே இருக்கும். பாருங்க, திருமூலரும் அதையே தான் சொல்றான். ஈசன் யோக கிரியா சரியையினில் நின்றோர் ஊனவிழா முத்தி பலம் பெற்று. உரைகள் இருக்கிறீங்களா, சிவலோகம் எழுதியிருக்கீங்களா, என்ன எழுதியிருக்கிறீங்க, அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? தவம் இருக்கிறாங்க, தவத்தின் பயனாக சிவலோகத்துக்கு போகிறாங்க. மீண்டும் அவர்கள் பூமியில் பிறந்துதான் ஞானம் பெறணும்னு இல்லை, அந்த உலகத்திலேயே ஞானம் பெற்று இறைவன் திருவடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறார். அதைத்தான் சித்தியாரில் பார்க்குறோம். முத்தி பலம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அறம் முனிலா தொழியினும் முன்னிலாது ஒளியினும் உற்பவித்து ஞானகரியன் வந்தடைவர் சிவனை அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுது. அதில் கடைசி வரி பாருங்க, அங்கு நாதனே முன்னின்று நணுகுவர் நற்றாடு. அங்கு நாதனே முன்னின்று என்ன அர்த்தம்? பூமியில் அவர் பிறந்து இறைவன் குருவாக வர்றதுக்கு பதிலாக அந்த லோகத்திலேயே இறைவன் குருவாக வந்து அவங்கள வீடு வீட்டுக்கு அனுப்புவார். அதைத்தான் திருமூலரும் சொல்லியிருக்கார். முடிவுரை, முடிவுரைங்கிறதுன்னு ஒரு தலைப்பு அங்கே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் முடிவுதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு அந்த வார்த்தை முன்னுரை முடிவுரை அங்கெல்லாம் இல்லை, நானாக சொல்லிகிட்டு இருக்கேன். முடிவுரை, எந்த தன்மையில் இருப்பவரும் சிவனருளை பெற்றாக வேண்டும், சிவனை அருளை பெற்று ஞானத்தை பெற்றாக வேண்டும். வேறு எந்த வழியிலே யார்கிட்ட போக முடியாது. சரியை முடித்தார், அப்படியே சாமிகிட்ட போனார் அப்படின்னா திரும்ப வருவார்னு இருக்கும். எப்போ வருவாருங்கிறது தான் தெரியாது, ஆனால் வருவார். ஞானத்தை பற்றி வீடு பேர் அடைந்தவருக்கு மட்டும்தான் மீண்டு வாரா வழி. மற்ற எல்லாரும் அவங்க வந்து அந்த உடம்புலேருந்து விடுபட்ட உடனே நாமளாக ஒரு முடிவு பண்ணிடுறோம். இறைவன் திருவடிக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், சரியையில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கிரியையில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யோகத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும், ஞானம் பெறாதவனாக இருந்தால் அவன் எதை அடைய முடியாது. அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. எத்தகையோருன்ட்டார், அதனாலதான் மாணிக்கவாசகர் யாவராயினும் அன்பரன்றி அரியுணா மலச்சோதியான் அப்படின்னார். எத்தகையோரும் தவத்தால் சிவன் அருளை பெறணும், சரியகிரிய யோகம் பண்ணணும், அருளை பெறணும், அதுக்குள்ள ஞானத்தை பெறணும். அதுக்குள்ள தான் யாரை பெற முடியும், சிவனை பெற முடியும். யாரா இருந்தாலும் இதுல விதிவிலக்கு கிடையாது. அதனால தான் நான் காதலே சொன்னேன், நீங்க என்னதான் விழுந்து விழுந்து 500 வருஷம் பாடினாலும் சைவத்தில் அது சரியை தான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும், கிரியைக்கு போகணும், நீங்கள் பூஜைக்கு போகணும். ஒன்றும் உங்களுக்கு வேள்வி செய்ய தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு சிவ பூஜையை வந்து முறையாக செய்யணும், குருவருள் பெற்று தீக்கை மூலமாக செய்யணும், பெற்று செய்யணும். அதுக்கு பிறகு தான் நம்ம யோகத்துக்கு உரிமை உடையவராகிறோம், அதுக்கு பிறகு தான் ஞானத்துக்கு உரிமை உடையவராகிறோம். நாமளாக ஒன்று கற்பனை பண்ணிவிட்டால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கற்பனை யாரையும், கற்பனைக்கு எந்த தடையும் இல்லையா. விநாயகர் வீட்டு முன்னால் முன்னாள் ஜனாதிபதி ஜெய்சிங் லிங்கவாசகம் இயர் அப்படின்னு ஒரு வருஷத்தை போட்டால் 2000 வருஷத்துக்கு இருந்து போட்டு வச்சுட வேண்டியது. முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த ஆண்டு எனது 2000 வருஷத்துக்கு முன்னால் கிபி 13வது ஆண்டு. இந்த கற்பனைக்கெல்லாம் தடையே கிடையாது. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க, காலையில் முழுவதும் நான் பாடத்தை விட எதுதான் அதிகமாக பேசியிருக்கேன்,
எனக்கு அதனால ஒரு நஷ்டம் கிடையாது. நான் எங்கே போனாலும் பிழைப்பேன். எனக்கு இறைவன் வரம் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் யாருக்காகத்தான், மக்களுக்காக. இன்றைக்கி நம்மக்கிட்ட 10 பெற்றோர் இருக்கிறாங்க, 10 பிள்ளைகள் இருக்காங்க, இன்னும் 10 பேர் சேர்ந்தால் ஒரு தேவார பாடசாலை வந்துடும். நம்ம தான் புது ஃபார்முலாவுக்கு வந்துட்டோமே. வண்டி வந்து சரியில்லை, வண்டி விரும்பலைன்னா எங்கே அனுப்பிடுறது? நேரே ஏஜென்சிக்கு அனுப்பு, கார் கேருக்கு அனுப்பிடு. எந்த வண்டி மட்டும் போதும்? ஷோரூமில் இருக்க விரும்புகிற கார் மட்டும் போதும், ரோட்டில் ஓடுற கார் மட்டும் போதும். கம்பெனியில் இருக்க விரும்புகிற வண்டி எங்கே அனுப்பிடு? வெளியே அனுப்பு. கார் கேருக்கு அனுப்பு அல்லது ஏஜென்சிக்கு அனுப்பு. இன்னொரு வார்த்தைக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரியல, அதுதான் உங்களுக்கு எனக்கு வேறுபடாது. வார்த்தை வர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஞாயிற்று ஒரு இடத்துல பார்த்தே மறந்துட்டேன். ஆ, ட்ரூ வேல்யூ, ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறாப்புல இன்னொரு வார்த்தை இருக்கு, நான் சொல்றேன் பிறகு. சரியா? செகண்ட் சேல்ஸ், அது ஒரு வார்த்தை சொல்லலாம். செகண்ட் சேல்ஸுங்கிறது இந்த இடத்துக்கு பொருத்தமானது. செகண்ட் சேல்ஸ்னா என்னதுன்னா, நம்ம மார்க்கத்திலிருந்தே அந்த ஆன்மா வெளியே போயிட்டுன்னு இருக்கு. இப்போ கண்ட கண்ட உதாரணங்களையெல்லாம் சொல்லும், நம்ம சொன்ன உதாரணத்தையெல்லாம் அது சொல்லிட்டு இருக்கோம். அந்த உதாரணங்கள் நம்ம மார்க்கத்தில் ஆய்வுக்கு போட்டோம்னா தப்பாக வரும். அந்த உதாரணங்களை எடுத்து நம்ம ரிசர்ச்சில் போட்டோம்னா என்ன ரிசல்ட் வரும்? தப்பான ரிசல்ட் வரும். எல்லா நம்ம கான்செப்ட் முழுவதுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. எங்கேயும் மைக்கில் கேட்டதெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தப்பு தப்பான ரிசல்ட் வரும். ஆராய்ச்சி பண்ணால் தப்பு தப்பான ரிசல்ட்டாக வரும். அதனால தான் நமக்குன்னு ஒரு பாதையை என்ன செஞ்சுருக்கோம், வகுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன எழுதுனீங்க? அந்த இறைவனை எந்த லோகத்தில் குருவாக வருவார்? அந்த சிவலோகத்துக்கு போயிருக்கணும். அங்கேயே குருவாக இருந்து வீடு பேர் அனுப்புவார். ஏன்னா கொஞ்சம்தான் அந்த உயிருக்கு தேவை இருக்குன்னா அதை செய்து அனுப்பிற, மீண்டும் பிறக்க வச்சு ஏன் பெற்றோர்களை தொந்தரவு பண்ணி அந்த வர அங்கே இறைவன் பிடிச்சி அனுப்புகிறார் என்று அதை சொல்வதை பார்க்கிறோம். பஞ்சாக்கர தீபத்துக்கு போகிறோம். பஞ்சாக்கர தீபத்தில் போனோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மைக்கு பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருதானா? இன்னைக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. முன்னுரை: ஞான உலகில் பிறந்தால் கிடைக்கின்ற பயம், அதுதான் முன்னுரை. ஒருவர் ஞான உலகில் உடலோடு தோன்றினார், அவர்கள் தவம் உடையவர்களால் விரும்பப்படுவார்கள். சிவன் அடியை அடைவார்கள், அருளையும் பெறுவார்கள். அருந்தவர் என்ற வார்த்தை எல்லோரும் செய்ய முடியாத தவம்னு அர்த்தம். நான் காலையிலிருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம கூட்டம் செய்யறதை யாரும் என்ன செய்ய முடியாது? டாக்டர் என்ன சொல்றாரு? நான் சொன்னேன் 30 மந்திரம் நடத்த முடியல, கஷ்டமா இருக்குன்னு. நம்ம இப்படி ஒரு பாதையை எடுத்துக்கிட்டதுனால கஷ்டமா இருக்கு. சும்மா அடிச்சு தகர்க்கிறவனுக்கு என்ன கஷ்டம் கேட்டார். நான் தமிழ்நாட்டிலே நம்ம ஒருத்தர் தான் இந்த ஃபார்முலால போயிட்டு இருக்கிறோம். அதுல இதுல குரு வருது, இதுல ஞானம் வருது, இதுல சரியை வருது, கிரியை வருது. இதை மட்டுமே ஒரு ஆய்வு செய்து நான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறதா இருக்கேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இருக்கிறேன். அது மட்டும்தான் சொல்லுவாங்க, படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிறகு நான் சொன்ன இன்னொரு ஆபத்தும் இருக்குது. அவங்ககிட்ட தீக்கம் இருக்காது, பூஜையும் இருக்காது, அனுபவம் இருக்காது, யோகம் இருக்காது. என்ன பிரயோஜனம்? அதை இந்த மந்திரத்தில், இந்த மந்திரத்தினுடைய பஞ்சாக்கர தீபத்தில் நம்ம வழக்கமாக என்ன பொருள் எழுத மாட்டோம்? பொழிப்புரை எழுத மாட்டோம். இந்த மந்திரத்துக்கு எழுதிடுங்க, கொஞ்சம் சின்ன வித்தியாசம். பஞ்சாக்கர தீப பொழிப்புரை எழுதுங்க. ஞான உலகில் தோன்றினால் தவம் கைகூடும், தவம் உடையவர்கள் இவர்களை நாடி வருவார்கள். இறைவன் திருவடியை அடைவார்கள். அந்த அந்த சாதகன், சாதகன் இறைவன் திருவடியை அடைவான். இறைவன் அருளையும் பெறுவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னன்னா
நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டேன். ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த முன் பின்னு வர்ற ஒரு மந்திரத்துல சித்தாந்தத்தை கொண்டு போய் இணைச்சாரு பாருங்க, குரு இந்து முன்னிலையில் இருப்பாரு. அதேதான் இந்த இடத்துலயும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு உரை என்ன சொல்லுதுன்னா சித்தாந்தத்தோட மேட்ச் ஆகாம போகுது, ஒரு உரை மேட்ச் ஆகுது போகுது. அதனால நீங்க அது ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் உரைய ஒரு தடவை படிக்கிறேன், இந்த மந்திரத்தை படிப்போம். மந்திரம் சொல்லுங்க, அவ்வுலகத்தை பிறக்கில் சிவலோகத்தில் பிறந்தால், பிறத்தால் என்பதன் பொருள் அந்த உலகத்துக்கு போறது. உடனே நீங்க அந்த உலகத்தில் அம்மா யாரு அப்பா யாரு, ரேஷன் கார்டு யார் தருவாங்க, ஏடிஎம் கார்டு யார் தருவாங்க, இப்படிலாம் கேட்கக்கூடாது. சிவலோகத்தில் பிறத்தல்னா என்ன அர்த்தம், அந்த உலகத்துக்கு போதல்னு இருக்கும், அவ்வளவுதான் எடுத்துக்கிடணும். அங்கே எல்லாம் வீடுலாம் இருக்குமா சார், தெருவுலாம் இருக்குமா, எல்லாம் டூ வீலர்லாம் இருக்குமா, அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிறக்கிங்கிறதுக்கு என்ன பொருள், அந்த உலகத்துக்கு செல்லுத உடலோடும். ஏன்னா அந்த உலகத்துக்கான உடம்பு எங்கிருந்து வருது அதையாவது சொல்லுங்க, வேறு உலகத்துக்கான உடம்பு எங்கிருந்து வருது, சொர்க்கத்துக்கு உடம்பு உடம்பு வேற என்ன உடம்பு, யாதனா சரியும் நரகத்துக்கு விருப்பமா இருக்கா போக போறீங்களா, பூத சாரசரி. நம்ம உடம்பு வேறு, பூத சரீரம். நரகத்துக்கு போகணும்னா யாதனா சரீரம், சொர்க்கத்துக்கு போகணும்னா சாரம்னா ஒளி, பூத சார சரீரம். எங்கிருந்து வருது, அப்பா அம்மா இருந்து வருதா, உடம்புல இருந்தே வருதா, அதுதான் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க மட்டும்தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம், மற்றதெல்லாம் எதுல இருந்தே வந்துடும், அந்த உடம்புல இருந்தே அதற்குரிய உடம்பை இறைவன் கொடுத்து அனுப்புவார். சரியா, அது அவ்வுலகத்தை பிறக்கணுங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும். அதனாலதான் உரையாசிரியர் சொல்லும் போது தோன்றினும்னாரு. தோன்றினும் திருமணர் சொன்னா நமக்கு புரியாது, அவர் நமக்கு புரியறதுக்காக என்ன சொன்னாரு, பிறக்கில். உடலோடும் அவ்வுலகத்தை அருந்தவும் நாடுவர். அங்க இருந்து திடீர்னு அந்த உயிருக்கு என்ன ஞாபகம் வரும், தவம் செய்யணுங்கிற ஞாபகம் வரும். இப்ப நாம வந்து நம்ம ஊர்ல தமிழ் படிக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை வருது. ஏற்கனவே தமிழ் கொஞ்சம் தெரியும்னா தமிழ்நாட்டில் படிக்கிறதா, அமெரிக்காவில் படிச்சு முடிச்சிருக்கோம்னா ஓரளவு தமிழ் பயிற்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான், அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம ஞானம் அடையணும், வீடு பேர் அடையணும்னா அவன் எங்கெங்கே அதை முடிச்சுக்கிறான், அதுக்கு இறைவன் உதவி செய்யறாரு. சிவலோகத்துல வச்சு அவனுக்கு வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அனுப்பிடுறாரு. எங்க அனுப்புறது இல்ல, நம்ம இருக்கிறவங்கள எப்படி அனுப்புவாரு, அதனால இங்க அனுப்பாமலே அருந்தவும் நாடுவார். அவ்வுலகத்தே அரணடி கூடுவார், எங்கேயே சிவனடி, அங்க வச்சு சிவனடியை கூட்டி அனுப்பிடுவார். ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப சின்னது, பெரிய ஆப்ரேஷன் கிடையாது, சின்ன ஆப்ரேஷன் தான். சின்ன நோய் இருந்தா என்ன செய்யும், நோயை எந்த ஊர்ல சுகமாக்குறோம், நம்ம வீட்டிலே கூட சுகமாக்குறோம், உள்ளூர் டாக்டர்கிட்ட சுகமாக்குறோம். அதே மாதிரி இறைவன் உள்ளூர் டாக்டர் மாதிரி அங்கேயே பிடிச்சு அனுப்பிட்டார். கூடுவர் அவ்வுலகத்தை அருந்தருவாரு, அங்கேயே அருந்தெற்று இறைவனுடைய திருவடியில கலந்துடுவாங்க. அவங்க எங்க வர வேண்டியது இல்லை, தவம் செய்தார், தவம் லோகம் சார்ந்து, பவம் செய்து கிடையாது, பவம் செய்து கிடையாது, அங்கேயே முடித்துக் கொள்வார்கள். அதுக்கு சித்தியார் சாஸ்திர இடம் கொடுக்குது, எட்டாம் நூற்பாவில் 25 மந்திரம், அங்கு நாதனே முன்னிற்கில் நழுகுவர் நற்றாளே. அங்க சாமி முன்னால போனாருன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிடும், ஞானம் கிடைத்துக்கிடும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு மந்திரத்தை தனிப்பதிவா எடுத்துக்கிடுங்க. சக்தி சக்தி வாங்கிடலாமா, பணம் வேணுமா, குழந்தைகளுக்கு பிஸ்கட் வேணுமா வேண்டாமா,